ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எனி ஒன் கேன் க்ரோஷே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பேட்ரியாட் July 4th வந்து இங்கே இண்டிபெண்டன்ஸ் டே வருது, அதுக்குண்டான ஃப்ளாக் தோரணம்னு நம்ம பார்க்க போறோம். இது எப்படி பண்றதுன்னா இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இதுக்கு நம்ம என்னென்ன இது யான் கலர்ஸ் யூஸ் பண்றோம்னா, வந்து ரெட் கலர் யூஸ் பண்றோம், ஒயிட் கலர் யூஸ் பண்ண போறோம், அடுத்து வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்றோம். இதுக்கு நீடில் வந்து 2.5 mm ஹூக் நான் யூஸ் பண்ண போறேன். இதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் 4 நம்ம பண்றோம். செயின் 4 பண்ணிட்டு இந்த டபுள் க்ரோஷெல்லாம் எப்படி பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வீடியோல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே போல 6 டபுள் க்ரோஷே போட்டுட்டு நம்ம மீட் பண்ணலாம். அந்த செயின் 3 ஓட சேர்த்து 7 டபுள் க்ரோஷேஸ் இப்ப இருக்கு உங்களுக்கு டோட்டலா. இதுக்கு அடுத்து என்ன பண்றோம்னா, வந்து செகண்ட் ரோ என்ன பண்ண போறோம்னா, வந்து செயின் 3 போட்டு மேல வர போறோம். நம்ம செயின் 3 போட்டு மேல வரோம். மேல வந்துட்டு செகண்ட் ரோல வந்து அதே ஃபர்ஸ்ட் ஸ்டிச்லயே வந்து சேம் ஸ்டிச்ல இன்னொரு டபுள் க்ரோஷே நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, வந்து ஒன்னொன்னு ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஷே போடுறோம். ஒரு ஒரு ஸ்டிச்ல ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஷே போறோம். அப்ப டோட்டலா வந்து 14 டபுள் க்ரோஷேஸ் நமக்கு இருக்கு. போட்டுட்டு நம்ம மீட் பண்ணலாம். இப்போ 14 டபுள் க்ரோஷே நான் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்றோம்னா, நூலை வந்து கொஞ்சம் லாங்கா எடுத்துட்டு இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுறோம். நம்ம கட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒயிட்டை நம்ம ஜாயின் பண்றோம். ஒயிட்டை ஜாயின் பண்ணும்போது இப்படி லூப் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த இதுல வந்து இப்படி புல் பண்ணிடுறோம். புல் பண்ணிட்டு இந்த ரெட்டை வந்து டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கிறோம். டைட்டா வந்து இழுத்துறோம். அந்த சுருக்கம் த்ரெட்டை வந்து டைட்டா இழுத்துறோம். இழுத்துட்டு டைட்டா இழுத்துட்டு இப்படி டேர்ன் பண்ணிட்டு பேக் லூப்ல அந்த ஃபர்ஸ்ட் இதுல நம்ம பேக் லூப்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது நான் என்ன பண்றேன்னா, இந்த ரெண்டு நூலையும் சேர்த்து இங்க வச்சு அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். சரிங்களா? இப்போ செயின் 3 போட்டுட்டு அதே ஸ்டிச்ல ஒரு டபுள் க்ரோஷே பேக் லூப்ல மட்டும் தான் நம்ம போடணும். நம்ம ஃப்ரண்ட் லூப் அப்படியே விட்டுருவோம். நம்ம அடுத்து பேக் லூப்ல ஒரே ஒரு நெக்ஸ்ட் ஸ்டிச்ல ஒரு டபுள் க்ரோஷே. டபுள் க்ரோஷே போடும்போது பின்னாடி உள்ள இந்த நூலை கொஞ்சம் தூரத்துக்கு வச்சு நம்ம பின்னுவோம். இதே போல தேர்ட் இதுல ரெண்டு டபுள் க்ரோஷே பின்னிட்டு பேக் லூப்லயே பண்ணிட்டு ஃபோர்த் இதுல பேக் லூப்லயே வந்து இதுதான் பேக் லூப். உங்களுக்கு இங்க ரெண்டு லூப் தெரியுது பாருங்க, இதுதான் பேக் லூப். இந்த பேக் லூப்லயே வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. அந்த சிங்கிள் க்ரோஷே பண்ணும்போது நான் இந்த ரெண்டு பின்னாடி தொங்குற நூல் இருக்குல்ல, இதை வந்து இப்படி வச்சு இது கொஞ்சம் தூரத்துக்கு நான் பண்ணுவேன். இதே போல ஒரு பேக் ஃபர்ஸ்ட் லூப்ல ரெண்டு, அடுத்ததுல ஒன்னு, அதே போல போட்டு பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ தேர்ட் ரோ நம்ம முடிச்சிட்டோம். டோட்டலா வந்து 21 ஸ்டிச்சஸ் இருக்கணும். 21 ஸ்டிச் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம 21 ஸ்டிச் இப்போ கரெக்டா இருக்குது நம்மள்ட்ட. இப்போ என்ன பண்ண போறோம்னா, செயின் 3 போட்டு டர்ன் பண்றோம். நம்ம செயின் 3 போட்டு டர்ன் பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், இந்த ஃப்ரண்ட் ரோல நம்ம வந்து பேக் லூப்ல மட்டும்தான் இந்த செகண்ட் ரோ தேர்ட் ரோ நம்ம பண்ணி, அதனால ஃப்ரண்ட்ல உள்ள உங்களுக்கு எம்போஸ்டிங்கா தெரியும். உங்களுக்கு செயின் 3 போட்டு டர்ன் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம ரெண்டு லூப்லையும் சேர்த்து தான் பண்ணுவோம். ஃபோர்த் ரோ இப்போ என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் இதுல சேம் ஸ்டிச்ல ஒரு டபுள் க்ரோஷே. சோ இந்த 3 செயினும் ஒரு டபுள் க்ரோஷே ஆயிரும், இதுவும் ஒரு டபுள் க்ரோஷே ஆயிரும். உங்களுக்கு சரிங்களா? அப்ப அடுத்து வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டிச்ல நெக்ஸ்ட் ரெண்டு ஸ்டிச்ல வந்து ஒரு டிசி போட போறோம். அடுத்து நெக்ஸ்ட் டூ ஸ்டிச்சஸ்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுல ஒன்னு போட்டாச்சு, இப்ப அடுத்ததுலயும் ஒன்னு போடுறோம். அதுக்கப்புறம் வந்து தேர்ட் இதுல ஃபோர்த் இதுல என்ன பண்றோம்னா, வந்து ரெண்டு டபுள் க்ரோஷே ஒரே ஸ்டிச்ல போடுறோம். இந்த பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ பண்ணும். ஒரு ஒரே ஸ்டிச்ல ரெண்டு டபுள் க்ரோஷே, அப்புறம் ரெண்டு டபுள் க்ரோஷே ஒரு ஒரு ஸ்டிச்ல பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டிச்ல ரெண்டு டபுள் க்ரோஷே பண்ணணும். இப்படியே பண்ணிட்டு கடைசியா நம்ம மீட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபோர்த் ரோ முடிச்சோம். ஃபோர்த் ரோ முடிக்கும் போது ஃப்ரண்ட் சைட் பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு ஃபோர்த் ரோ முடிக்கும் போது ஃப்ரண்ட் சைட் பார்க்கும்போது இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு பேக் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம கடைசியா கட் பண்ணி எடுத்துருவோம். அந்த த்ரெட் எல்லாம் என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து ப்ளூ கலர் யானை நம்ம அட்டாச் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்றோம்னா, முதல்ல அந்த ரெட் கலர் கட் பண்ணோம்ல, அதே போல இந்த ஒயிட்டையும் கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றோம்னா, நம்ம அந்த ப்ளூ கலர் யானை அட்டாச் பண்ண போறோம். இந்த ப்ளூ கலர் யானை லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ஒயிட் லூப் இருக்குல்ல, இதுல வந்து வச்சு இப்படி புல் பண்ணி எடுத்துடணும். அந்த ப்ளூ யானையும் டைட்டா பிடிச்சிக்கணும். அப்படின்னா வந்து இது ஓப்பன் அப் ஆகாது. உங்களுக்கு அந்த லாஸ்ட் இதுக்கு பண்ண மாதிரியே வந்து இதுக்கும் வந்து நீங்க பேக் லூப், அதாவது வந்து இங்க இருக்குது பாருங்க, இங்க லூப் இருக்குது. இந்த இதுல வந்து இப்படி டேர்ன் பண்ணீங்கன்னா பேக் லூப் இங்க வரும். இந்த ரெண்டு த்ரெட்டையும் இப்படி மேல வச்சுட்டு நான் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஃபிஃப்த் ரோ நம்ம பண்ணோம். நம்ம அந்த ஒயிட்டுக்கு பண்ண மாதிரியே வந்து இதுக்கும் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் 3 போட்டு மேல வரும். மேல வந்துட்டு அதே ஃபர்ஸ்ட் இதுல வந்து பேக் லூப்ல வந்து நம்ம வந்து ஒரு டபுள் க்ரோஷே நம்ம பண்றோம். முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒரு ஸ்டிச், ஒரு டபுள் க்ரோஷே, ஒரே ஸ்டிச்ல ரெண்டு டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே போட்டோம். இது ஃபார்ம் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா, முதல் ஸ்டிச்ல ரெண்டு டபுள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்து நெக்ஸ்ட் டூ ஸ்டிச்ல நம்ம என்ன பண்ணோம்னா, வந்து ஒரு ஒரு ஸ்டிச்ல ஒரு ஒரு டபுள் க்ரோஷே போட்டோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதுல ரெண்டு டபுள் க்ரோஷே போட்டாச்சு, அடுத்து மூணு ஸ்டிச்சுக்கு பேக் லூப்ல மட்டும் நம்ம ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே நம்ம பண்ண போறோம். நான் இது வந்து உங்களுக்கு இந்த த்ரெட் இருக்கனால உங்களுக்கு தெரிய கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் இந்த த்ரெட்டை பின்னாடி தள்ளி விட்டு நான் வச்சு பின்னும் போது சேர்த்து வச்சு பின்னிட்டு ரெண்டு போட்டாச்சு. இது வந்து தேர்ட் இது கொண்டு போயாச்சு, உள்ள நீடில்குள்ள கொண்டு இப்ப இந்த நூலை வந்து மேல வச்சு, இது ஏன் இப்படி வச்சு அட்டாச் பண்றோம்னா, வந்து இந்த இது வந்து சைடுல வந்து பிரியாம இது வந்து லாங்கா வந்து ஸ்டே பண்ணும். லைஃப் லாங்கா கொஞ்சம் நாள் பட வந்து தாங்கும். இது அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இதுல ரெண்டு போட்டாச்சு, அடுத்த மூணு ஸ்டிச்ல ஒரு ஒரு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்ல நம்ம பேக் லூப்ல ரெண்டு டபுள் க்ரோஷே நம்ம போட போறோம். இதே பேட்டர்னா நம்ம ஃபாலோ பண்ணிட்டே ஃபிஃப்த் ரோ பண்ணி முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த எம்போஸ் இதெல்லாம் கரெக்டாக தெரியும். இதுவும் பேக் லூப்பில் மட்டும் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து சிக்ஸ்த் ரோ பண்ண போகிறோம். சிக்ஸ்த் ரோ பண்ணுறதுக்கு வந்து இதே ப்ளூ வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். செயின் 1 பண்ணுறோம். செயின் 1 பண்ணிட்டு டேர்ன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே நம்ம பண்ணுறோம். சிங்கிள் க்ரோஷே பண்ணிட்டு செயின் 3 பண்ணுறோம். அடுத்து இந்த 1, 2, 3 இருக்குல்ல, அந்த தேர்ட் செயினில் திரும்ப ஒரு சிங்கிள் க்ரோஷே நம்ம பண்ணுறோம். அடுத்த செகண்ட் ஃபர்ஸ்ட்
செகண்ட் டபுள் குரோஷியை லீவ் பண்ணிட்டு தேர்ட் டபுள் குரோஷியில் ஒரு சிங்கிள் குரோஷியை. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பிக்கோ மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிக்கோ கீழே வருதுல்ல அந்த இது ஃபுல்லாக வரும் உங்களுக்கு. திரும்பவும் நான் சொல்கிறேன், தேர்ட் இதில் சிங்கிள் குரோஷியை போட்டோமா, இப்போ செயின் த்ரீ பண்ணிக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் செயின் இருக்குல்ல அதில் வந்து ஒரு சிங்கிள் குரோஷியை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டபுள் குரோஷியை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த டபுள் குரோஷியில் ஒரு சிங்கிள் குரோஷியை இப்படியே ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம மீட் பண்ணலாம். இப்போ இது ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா இது கொஞ்சம் லென்த்தாக நம்ம கட் பண்ணிட்டு இதை இப்படி புல் பண்ணிடுவோம். புல் பண்ணிட்டு பின்பக்கம் கூடிய இதை கொஞ்சம் லாங்காக நம்ம இழுத்து இது பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா இந்த நீட்டில் வந்து இப்படி கோர்த்துட்டு இந்த த்ரெட்டை இங்கே கட் பண்ணிடலாம். இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். நம்ம உங்களுக்கு ஃபினிஷ் ப்ராடக்ட் பார்க்குறது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எத்தனை உங்களுக்கு தோரணம் வந்து உங்கள் ஃபயர் பிளேஸு இல்லாட்டினா வந்து ஃப்ரெண்ட் முன்னாடி கேட்டு கதவு கிட்ட எல்லாம் எவ்வளோ இன்ச் வேணுமோ அத்தனை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதெல்லாத்தையும் வரிசையாக அப்படி வச்சு வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது மேலே செயின் போட்டு ஜாயின் பண்ணுவோம். அதுவும் நான் காட்டுறேன் இந்த வீடியோவில். அடுத்து நம்ம அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது. இவ்வளோ நாள் வீடியோ போடாதது சாரி. எதனாலன்னா வந்து எனக்கு வீடியோ ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை, ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் ஜாஸ்தியாக இருந்தாலும் பண்ண முடியல. நானே ட்ரைபாட் வாங்கி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இனிமேல் உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஓகேவா, அடுத்து பார்க்கலாம். நம்ம இப்போ நம்ம இந்த ஃப்ளாக் அந்த தோரணம்லாம் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை எப்படி வந்து அட்டாச் பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு, சரிங்களா. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா 2.75 அதே ஹுக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணும்போது போட்டு முடிச்சுட்டு எல்லா இந்த 12 பண்ணியிருக்கேன், 12 இதையும் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான், சரிங்களா. கடைசி வரைக்கும் போட்டு முடிச்சாச்சு, ஸ்லிப் ஸ்டிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், மொத்தம் 12 இது நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே இந்த ஒவ்வொரு அந்த ஃப்ளாகுடைய தோரணத்துலேயும் நம்ம ஸ்லிப் ஸ்டிச்சாக போட்டிருக்கோம். ஃபுல்லாக இது ஃபுல்லாக ஒரு ஒரு சிங்கிள் குரோஷியை போட்டு ஃபுல்லாக முடிக்கணும். இந்த தோரணம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து ரெட்டை வச்சு முடிக்கணும். அடுத்து வந்து நீங்கள் ஒயிட்டை ஜாயின் பண்ணி ஒரு ரோ போடணும். அப்புறம் ப்ளூவை ஜாயின் பண்ணி ஒரு ரோ போடணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக கொஞ்சம் பார்க்குறதுக்கு ப்ராடாகவும் அழகாகவும் தெரியும். இந்த பாருங்கள், பார்க்குறதுக்கு இப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நீங்கள் போட்டு முடிக்கணும். ஃபஸ்ட் ரோ வந்து ரெட் கலர் வச்சு போட்டிருக்கேன். ஸ்லிப் ஸ்டிச்சும் நான் ரெட் கலர் வச்சு தான் போட்டிருக்கேன். அதே போல் ஃபஸ்ட் ரோவும் நான் ரெட் கலர் வச்சு தான் போட்டிருக்கேன். இந்த ஸ்லிப் ஸ்டிச் வந்து ஒவ்வொன்றுக்கும் எத்தனை ஸ்லிப் ஸ்டிச்சுன்றது நம்ம கரெக்டாக இது பண்ண முடியாது. நம்ம அந்த ஒரு டபுள் குரோஷியிலையும் ரெண்டு ஸ்லிப் ஸ்டிச் வர மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இது வந்து விரிவாகவே இருக்கும், சுருங்காமல் விரிவாகவே இருக்கும் நம்மளுக்கு. அதனால தான் அப்படி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. கடைசி ரெண்டு ஸ்டிச் இப்போ இருக்குது. ரெண்டு ஸ்டிச்சில் என்ன பண்ணுறோம்னா இந்த ஒயிட் கலர் யானை வந்து இப்படி லூப் மாதிரி வச்சுட்டு இப்படியே புல் பண்ணிக்கிறோம். புல் பண்ணிவிட்டு இந்த ரெட் கலர் யானை வந்து நல்லா டைட் பண்ணிடும். இந்த ப்ளூ கலர் யானில் வந்து சாரி ஒயிட் கலர் யானை வந்து இப்படி டேர்ன் பண்ணிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஒன்னொன்னுலையும் ஒரு சிங்கிள் குரோஷியை நம்ம போடணும். ஒரு சிங்கிள் குரோஷியக்கு மேலே இன்னொரு சிங்கிள் குரோஷியை ஒயிட் கலர் யானை வச்சு நம்ம போட்டு இந்த தோரணத்தோட செகண்ட் லைனை நம்ம பண்ணுறோம். இந்த இது சொன்னால உங்களுக்கு போடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிசைனுக்காக சொல்லியிருக்கேன்னா அதனால் வந்து இங்கேருந்து இந்த கடைசி எண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா இப்படி டேர்ன் பண்ணி பேக் சைட் தான் நம்ம வந்து சிங்கிள் குரோஷியை போடுற மாதிரி இருக்கும். அது பார்க்குறது நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்து திரும்ப வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துட்டு இந்த சைடு ஒயிட் ஜாயின் பண்ணோம்ல அதே இடத்துக்கே வந்துட்டு இங்கே லூப் வச்சுட்டு இங்கே ஒயிட்டில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல அதே இடத்துல வந்து ப்ளூவை வச்சு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்ததுலேருந்து ஒரு சிங்கிள் குரோஷியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரெட்டும் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும், ஒயிட்டும் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும், இப்போ ப்ளூவும் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஒயிட் சிங்கிள் குரோஷியை மேலே ப்ளூ சிங்கிள் குரோஷியை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இங்கே எப்படி ரெட்டு ஒயிட்டு அதுக்கு மேலே ப்ளூ வச்சிருக்கோம்ல அதே போல் நம்ம இந்த ரோ ஃபுல்லாக போட்டு முடிச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபைனலாக கடைசியில் மிச்சம் இருக்க ஸ்டிச்சஸ் மாத்திரம் போட்டுட்டு லாஸ்ட் இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரெட்டை இந்த சைட் கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிட்டு இப்படி ப்ளூ பண்ணிட்டு இந்த ஒயிட்டையும் இந்த ப்ளூவையும் சேர்த்து வச்சு ஒரே ஒரு டைட் நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. தோரணும் ஃபுல்லாக ஃபினிஷ்டு தோரணும் இப்படி தான் இருக்குது உங்களுக்கு. இது நான் எங்கே பிளேஸ் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இப்படி தான் நான் ஃபயர் பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த தோரணத்தை. July 4th நான் பண்ணின குரோஷியை தோரணும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாருங்கள், நீங்களுக்கு க்ளோஸ்அப்பில் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.